ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி எல்லா சிஎம்ஏ குரூப்லேயும் அப்புறம் ஃபேமஸாக இருக்க யூடியூப் சேனலில் எல்லாத்துலேயுமே இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. காரணம் என்னன்னாக்கா, அந்த சிஎம்ஏ நல்லா தெரிஞ்சவங்க, ரொம்ப படித்து முடிச்சு சிஎம்ஏ படித்து முடித்தவங்க நிறைய பேர் வந்து இதை வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. எனக்கு நேம்லாம் கூட ஞாபகம் இல்லை. அவங்களாம் ஸ்டேட்டஸ் போட்டாங்க அப்படின்றதுக்காக மட்டும் நம்ம இதை நம்பிடக்கூடாது. அவங்களுக்கு மேபி வந்திருக்கலாம், வராமையும் இருக்கலாம், இது உண்மையாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் ஆனால் நான் என்ன யோசிக்கிறேனாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் இது உண்மையாக இருக்கும்னு தோணலை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஸ்டியூட் வந்து இந்த மாதிரி எக்ஸாம் வைக்கிறாங்கன்றதே வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. அது வந்து நம்ம கோர்ஸோட மதிப்பையே குறைச்சிரும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ நம்ம ஆன்லைன் எதுனாக்கா, ஒரு இப்போ ஒரு டாக்டர் வந்து ஆன்லைன் கிளாஸில் படிச்சுட்டு வந்தவர் வந்து நம்ம வந்து நமக்கு ஆப்ரேஷன் பண்ண ஒத்துப்போமா? அந்த மாதிரி தான் எனக்கு இது இருக்குது. அவங்க வச்சாலுமே இது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிறேன். ஏன்னாக்கா எனக்கு இது சரியாகவே படலை. நான் பார்த்தோன்னே இது ஃபேக்காக இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டிக்கிட்டேன். ஃபேக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்பயும். ஸோ எப்பயும் நம்ம இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்டில் வர வரைக்கும் எதையும் நம்ப வேண்டாம். யார் சொன்னாலுமே, யார் சொல்கிறான்றது முக்கியம்தான் ஒரு விதத்தில் பார்க்கும்போது. ஆனால் நம்ம இன்ஸ்டியூட் சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னும்போது நம்ம ஒரு ரெண்டு மூணு ரீசன்ஸ் பார்ப்போம். இது வந்து நீங்கள் எப்பயும் பார்க்குற நோட்டிஃபிகேஷன், இன்றைக்கி குரூப்பில் வந்துட்டுருக்கிறது. நம்ம நோட்டிஃபிகேஷன் எப்படி வரும்ன்றது பாருங்களேன். ஃபவுண்டேஷன் எக்ஸாம் வந்து அவங்க ஓகே பண்ணப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன்னு சொன்னப்போ, நம்ம இன்ஸ்டியூட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே தான். நான் மற்ற இன்ஸ்டியூட்டோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாமே படிக்கிறாங்க சிஏலாம். அவங்களோட நோட்டிஃபிகேஷன்லாம் அவங்களுக்கே புரியாது. ஆனால் நம்ம இன்ஸ்டியூட் இஷ்யூ பண்ணுற நோட்டிஃபிகேஷன் வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும், அவ்வளோ கிளியராக இருக்கும். அதில் வந்து நமக்கு மோஸ்ட்லி டவுட் வராது. ஒரு வேளை நமக்கு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இப்படியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிச்சா கூட அதை நம்ம கேட்டாக்கா அவங்க வந்து கிளாரிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுவாங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் பிடிச்சதே அதான். நோட்டிஃபிகேஷன் பாருங்களேன், நம்ம லோகோவே எப்படி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சைனே கிடையாது. இவங்க வந்து சைன் மாதிரி போட்டிருக்காங்க. மேபி இது வந்து ஒரு ஃபேக்ஸாக இருக்கலாம், அதனால் இது பிளாக்காக இருக்கலாம். ஆனால் லிங்க் இருக்குது, அதான் எப்படின்னு தெரில. இவங்க ஏதோ குழப்புற மாதிரி பண்ணியிருக்காங்க. யாரோ பண்ணவர் ஒழுங்காக பண்ணன்னு நினைக்கிறேன், எடிட் பண்ணவர். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து வர வரைக்கும் யாரும் எதுவும் பயப்பட வேண்டாம். நம்ம இன்ஸ்டியூட் வந்து நம்மளோட லைஃப் பற்றி கேர் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நம்ம கோர்ஸோட வேல்யூவே குறைச்சிரும் இப்படி ஒரு இஷ்யூ நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணான்னு எனக்கு தோணுது. உங்களோட சஜஷன் என்னன்றதை கமெண்ட்டில் எழுதி பண்ணுங்கள். மென்ஷூட் பண்ணாதுங்க, பயப்படாதீங்க, எல்லோரும் வெயிட் பண்ணுவோம். இது இது பொய்யினே கூட இன்னைக்கு நைட்குள்ளே சொன்னாலும் சொல்லுவாங்க. அதனால் நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து, நீ ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணாமல் இருக்க, எல்லோரும் பண்ணிட்டாங்கல்ல, உன் சேனல்லையும் பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் இந்த மாதிரி சொன்னேன், அது எனக்கு எதுவும் கரெக்டாக படலை அப்படின்னு. எல்லோரும் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் வந்து எல்லோரும் பண்ணிட்டாங்கன்றதுக்காக நம்ம அதை ஏற்றுக்க முடியாது. யார் பண்ணாலுமே நம்ம அதை ஏற்றுக்க முடியாது. நம்ம இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்டில் வர வரைக்கும் நான் அதை ஏற்றுக்க போகிறதில்லை. நம்ம இன்ஸ்டியூட் அப்படி பண்ணாதுன்ற நம்பிக்கை இருக்குது. ஓகே, எல்லோரும் எப்பயும் போல் படிங்க, பயப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட்.